வணக்கம் நண்பர்களே, இந்துக்களின் புனித யாத்திரை தலங்களுள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ராமேஸ்வரம். ராமர் சீதையை மீட்க இலங்கைக்கு செல்லும்போது இங்குள்ள ராமேஸ்வரத்தில் ஈஸ்வரனை வழிபட்டதாக புராணம் கூறுகிறது. ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள ராமநாத சுவாமி கோவில் பற்றிய தகவல்களையும் இந்த கோவிலின் வரலாற்று சிறப்புகளையும் இக்கோவிலில் உள்ள இறைவனை தரிசனம் செய்வதால் ஏற்படும் நன்மைகளையும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இந்துக்களின் புனித யாத்திரை தலங்களுள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள ராமநாத சுவாமி கோவில் தேவார பாடல் பெற்ற தலங்களுள் மிகவும் முக்கியமானது. சம்பந்தர் அப்பர் ஆகியோரின் பாடல் பெற்ற இந்த தலம் தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க தலங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த தலத்தில் ராவணனை கொன்ற பாவம் தீர ராமர் வழிபட்டார் என்பது நம்பிக்கை. இந்த கோவிலின் மூலவர் ராமநாத சுவாமியாகவும் அம்மன் பர்வதவர்த்தினியாகவும் அருள்பாலிக்கின்றனர். இந்த கோவிலின் தீர்த்தமாக மொத்தம் 22 தீர்த்தங்கள் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு தீர்த்தமும் ஒவ்வொரு பலனை தரக்கூடியது. செல்வ வளத்தை தரும் மகாலட்சுமி தீர்த்தம், பேச்சு திறனை தரும் சாவித்ரி தீர்த்தம், உலகிற்கே நன்மையை பயக்கும் காயத்ரி தீர்த்தம், கல்வி மற்றும் வாழ்வில் அபிவிருத்தியை பெருக செய்யும் சரஸ்வதி தீர்த்தம், வாழ்க்கை வசதிகளை அதிகரிக்கும் சங்கு தீர்த்தம், மன உறுதியை அதிகரிக்கும் சக்கர தீர்த்தம், தடைப்பட்ட பணிகளை சுலபமாக முடிக்க செய்யும் சேது மாதவ தீர்த்தம், சனி பகவானின் தொல்லைகளை குறைக்க செய்யும் நலத்தீர்த்தம், நீல தீர்த்தம், கவய தீர்த்தம், கவாட்ச தீர்த்தம், எந்த துறையிலும் வெற்றி பெற செய்யும் கந்தமாதன தீர்த்தம், பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்க செய்யும் விமோசன தீர்த்தம், கங்கா தீர்த்தம், யமுனை தீர்த்தம், கயா தீர்த்தம், முற்பிறவியில் செய்த பாவங்களையும் நீக்கும் சர்வ தீர்த்தம், சகல பீடைகளை ஒழிக்கும் சிவ தீர்த்தம், ஆயுள் விருத்தியை தரும் சத்யாமிர்த தீர்த்தம், கலையார்வத்தை தூண்டும் சந்திர தீர்த்தம், முதன்மை ஸ்தானத்தை அடைய செய்யும் சூரிய தீர்த்தம், மறுபிறவி இல்லாத நிலையை தரும் கோடி தீர்த்தம் என மொத்தம் 22 தீர்த்தங்கள் உள்ளன. இத்தலத்தில் மூலவரான சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க தலங்களில் தமிழகத்தில் உள்ள ஒரே ஒரு ஜோதிர்லிங்க தலம் இதுவாகும். ராமர் வழிபட்ட தலம் என்பதால் சிவன் சந்நிதியில் பெருமாளுக்குரிய தீர்த்தம் இங்கு பிரசாதமாக தரப்படுகிறது. பதஞ்சலி முனிவர் முக்தியடைந்த தலமாகவும் இது கருதப்படுகிறது. அம்பாள் பக்தரான ராயர் செய்த உப்புலிங்கத்தை இப்போதும் பிரகாரத்தில் ராமநாதர் சந்நிதிக்கு பின்புறத்தில் காணலாம். உப்பின் சொரசொரப்பை அந்த லிங்கத்தை பார்த்தாலே உணர முடியும். 1212 தூண்கள், 690 அடி நீளம், 435 அடி அகலம் கொண்ட இந்த கோவிலின் மூன்றாம் பிரகாரம் உலக புகழ் பெற்றது. மூலஸ்தானத்தில் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்படிகலிங்கத்திற்கு முதலில் பூஜை செய்துவிட்டே ராமநாதருக்கு பூஜைகள் செய்கின்றனர். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் 198வது சிவாலயம் இதுவாகும். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது சேது சக்தி பீடம் என அழைக்கப்படுகிறது. காசி ராமேஸ்வரத்திற்கு யாத்திரை செல்பவர்கள் முதலில் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் நீராடி மணல் மற்றும் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு காசி செல்ல வேண்டும். கங்கை தீர்த்தத்தில் மணலை போட்டுவிட்டு விஸ்வநாதருக்கு அக்னி தீர்த்த அபிஷேகம் செய்ய வேண்டும். அங்கிருந்து கங்கை தீர்த்தம் எடுத்து வந்து ராமநாதருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். இவ்வாறு ராமேஸ்வரத்தில் துவங்கி ராமேஸ்வரத்தில் தான் தீர்த்த யாத்திரையை முடிக்க வேண்டும். சிலரால் இது முடிவதில்லை. காசி செல்ல முடியாதவர்களுக்கு வசதியாக கோவிலிலேயே கங்கை தீர்த்தம் விற்கப்படுகிறது. மானசீகமாக காசி விஸ்வநாதரை வணங்கி இந்த தீர்த்தத்தை ராமநாதருக்கு அபிஷேகம் செய்ய கொடுக்கலாம். புனிதமான ராமேஸ்வரம் கடற்கரையில் ராமநாத சுவாமியாக சிவபெருமான் பிரதிஷ்டை செய்யப்பட்ட வரலாற்றை பார்க்கலாம். சிவபக்தனான ராவணனை அழித்ததால் ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் உண்டானது. தோஷம் நீங்க ராமேஸ்வரம் கடற்கரையில் சிவபூஜை செய்ய விரும்பினார் ராமர். இதற்காக சிவலிங்கம் ஒன்றை கொண்டு வரும்படி ஆஞ்சநேயரை அனுப்பினார். அவர் வர தாமதமாகவே சீதை கடற்கரை மணலில் லிங்கம் அமைத்தார். அந்த லிங்கத்தை ராமர் பூஜித்ததால் ராமநாத சுவாமி என்ற திருநாமம் அமைந்தது. ராமர் வழிபட்ட தலம் என்பதால் சிவன் சந்நிதியில் பெருமாளுக்குரிய தீர்த்தமே இங்கு பிரசாதமாக தரப்படுகிறது. இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்கங்களையும் ராமேஸ்வரம் தீர்த்த கரையில் உள்ள சங்கரமடத்தில் பிரதிஷ்டை செய்துள்ளனர். அந்தந்த சுவாமிக்குரிய விமானமும் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் முருகப்பெருமானின் 16 விதமான வடிவங்களையும் இங்கு தரிசிக்கலாம். மிகப்பெரிய சுற்று பிரகாரங்களை கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலில் பாதாள பைரவர், சுக்ரீவன் கோவில், காவி உடையில் காட்சி தரும் இரட்டை விநாயகர், பதஞ்சலி முனிவர் முக்தியின் தலம், விபீஷ்ணர் ஸ்தாபித்த ரங்கநாதர் மற்றும்
அடியலிங்க பூஜை அம்மன் சந்நிதி உட்பட பல சந்நிதிகள் இருக்கின்றன இந்த கோவிலின் சுற்று பிரகாரத்தில் சீதை மணலில் லிங்கத்தை வடிக்க அதற்கு ராமர் பூஜை செய்யும் காட்சி சிலையாக வடிக்கப்பட்டுள்ளது அரங்கினில் ஆஞ்சநேயர் சுக்ரீவன் உள்ளிட்ட வானர வீரர்களும் இருக்கின்றனர் மேலும் நலன் நீலன் கவனால் பூஜிக்கப்பட்ட சிவனின் சந்நிதிகளும் பிரகாரத்தில் உள்ளன சுவாமி சந்நிதி பிரகாரத்தில் இரு லிங்கங்களுக்கு மத்தியில் சரஸ்வதி சங்கர நாராயணர் அர்த்தநாரீஸ்வரர் ஏகதச ருத்ரலிங்கம் உட்பட ஆகியோரும் அருள்பாலிக்கின்றனர் அம்பாள் சந்நிதியில் அஷ்டலட்சுமி மற்றும் மேற்கு நோக்கிய சண்டிகேஸ்வரி ஆகியோரும் அருள்பாலிக்கின்றனர் இந்த கோவிலின் கடற்கரையில் தை மற்றும் புரட்டாசி மாதம் வரும் மகாலய பட்சத்தில் பித்ருக்கள் பூமிக்கு வருகை தருகின்றனர் யமதர்மராஜா அவர்களை விடுவித்து அவரவர் குடும்பத்தினரை பார்த்து வர அனுமதி அளிக்கிறார் மகாலயம் என்றால் கூட்டமாக பூமிக்கு வருதல் என பொருள்படும் இந்த சமயத்தில் பூமிக்கு வரும் அவர்களை வரவேற்று தர்ப்பணம் கொடுத்து பிண்டம் முதலான காரியங்களை செய்ய வேண்டியது அந்தந்த குடும்பத்தினரின் கடமை இவ்வாறு பித்ர காரியங்களை செய்வதற்கு ராமேஸ்வரம் சிறந்த தலமாகும் இங்குள்ள ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் நீராடி பித்ர காரியங்களை ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் நிறைவேற்றி வருகின்றனர் ராவணனின் தம்பியான விபீஷணன் ராவணனின் அழிவிற்காக ராமருக்கு உதவிகள் செய்தார் இதனால் ராவணனின் அழிவிற்கு அவரும் ஒரு காரணமாக இருந்தார் இதனால் ஏற்பட்ட பாவம் நீங்க இங்கு லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபாடுகள் நடத்தினார் அதனால் அவருக்கு காட்சி தந்த சிவபெருமான் அவரது பாவங்களை போக்கியதோடு ஜோதி ரூபமாக மாறி இந்த லிங்கத்தில் ஐக்கியமானார் இதுவே ஜோதிர்லிங்கம் என அழைக்கப்படுகிறது இந்த லிங்கம் சுவாமி சந்நிதி பிரகாரத்தில் மேற்கு நோக்கி இன்றும் இருக்கிறது ராமரின் சொல்லிற்கேற்ப ஆஞ்சநேயர் தாமதமாக காசையில் இருந்து கொண்டு வந்த லிங்கத்திற்கு விஸ்வநாதர் என்ற திருநாமம் சூட்டப்பட்டுள்ளது ராமநாதர் சந்நிதிக்கு இடதுபுறம் உள்ள சந்நிதியில் இவர் வீற்றிருக்கிறார் விசாலாட்சிக்கும் தனி சந்நிதி இருக்கிறது ஆஞ்சநேயர் சிரமப்பட்டு கொண்டு வந்த லிங்கம் என்பதால் தன் பக்தனுக்கு மதிப்பளிக்கும் வகையில் முதலில் விஸ்வநாதருக்கு பூஜைகள் செய்ய ராமர் ஏற்பாடு செய்தார் அதன்படி இப்போதும் விஸ்வநாதருக்கே இங்கு பூஜை செய்யப்படுகிறது அதன் பிறகே சீதா தேவியால் உருவாக்கப்பட்ட ராமநாதருக்கு பூஜைகள் நடக்கிறது கோவிலுக்கு வருபவர்கள் விஸ்வநாதரை தரிசித்த பின்பே ராமநாதரை தரிசிக்க வேண்டும் ஆஞ்சநேயர் கொண்டு வந்த மற்றொரு லிங்கம் கோவிலின் நுழைவு வாயிலின் வலது பக்கத்தில் உள்ளது ராமேஸ்வரம் கடல் அக்னி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது சீதையின் கற்பை நிரூபிப்பதற்காக அவரை அக்னி பிரவேசம் செய்தாராம் ராமர் சீதையை தொட்ட பாவம் நீங்க அக்னி பகவான் இங்கு கடலில் நீராடி தோஷம் நீங்க பெற்றார் எனவே இந்த தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது சீதையின் கற்பு திறன் அக்னியையே சுட்டதாகவும் அந்த வெண்மை தாளாத அக்னி பகவான் இந்த கடலில் மூழ்கி தனது வெப்பத்தை தணித்ததாகவும் வரலாறு கூறுகிறது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி மூலஸ்தானத்தில் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்படிகலிங்கம் இருக்கிறது தினமும் காலை 5 மணிக்கு இந்த லிங்கத்திற்கு பாலபிஷேகம் செய்கின்றனர் இந்த அபிஷேகத்திற்கு பின்பே ராமநாத சுவாமிக்கு பூஜைகள் நடைபெறுகிறது ராமேஸ்வரம் கோவிலுக்கு வீரத்துறவி விவேகானந்தர் 1897 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வருகை தந்தார் அப்போது அவர் ஆற்றிய சொற்பொழிவில் அன்புதான் சமயம் உடல் உள்ளம் இரண்டும் சுத்தமில்லாமல் சிவனை வழிபடுவதால் எந்த ஒரு பலனும் இல்லை உள்ளம் மற்றும் மன சுத்தத்துடன் தன்னை பிரார்த்திப்பவர்களின் கோரிக்கைகளுக்கு சிவன் செவிசாய்கிறார் தூய்மை இல்லாமல் கோவிலுக்குள் செல்பவர்கள் தங்களின் பாவங்களோடு மேலும் ஒரு பாவத்தை சேர்த்து கொள்கிறார்கள் சிவனுக்கு சேவை செய்ய விரும்புபவர்கள் அவரது படைப்புகளுக்கு சேவை செய்ய வேண்டும் தன்னால் முடிந்தவரையில் பிறருக்கு தூய மனதுடன் உதவுபவனே சிவபெருமானுக்கு நெருக்கமாக இருக்கும் வாய்ப்பை பெறுகிறான் என பேசியுள்ளார் இக்கோவிலில் மகா சிவராத்திரி விழா மார்கழி மாத திருவாதிரை விழா பங்குனி உத்திரம் மற்றும் திருக்கார்த்திகை திருவிழா மிகவும் விசேஷமானதாகும் கோவில் காலை 4 மணி முதல் 1 மணி வரையும் மாலை 3 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் திறந்திருக்கும் பல்லாயிரக்கணக்கான ருத்ராட்சங்கள் சேர்த்து பின்னப்பட்ட பந்தலில் நடராஜர் காட்சி தருகிறார் யோக கலையில் தேர்ச்சி பெறவும் நாகதோஷ நிவர்த்திக்காகவும் இந்த சந்நிதியில் நாகவடிவில் உள்ள பதஞ்சலி முனிவரிடம் பக்தர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் இதனால் அவர்களது நாகதோஷம் நிவர்த்தியாகிறது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் இந்த கோவிலில் உள்ள இரட்டை விநாயகரை பூஜைகள் செய்வதன் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செல்வ செழிப்புக்காகவும் இந்த கோவிலில் உள்ள இரட்டை விநாயகரை வேண்டிக் கொள்கின்றனர் நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அக்னி தீர்த்த கடலில் நாகரை பிரதிஷ்டை செய்து வேண்டிக் கொள்கிறார்கள்
இக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் இந்த கோவிலில் உள்ள அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடலாம். இதனால் ஒவ்வொரு தீர்த்தத்தினாலும் ஏற்படும் பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். கட்டாயம் புனித யாத்திரை மேற்கொள்பவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று கடலில் நீராடி அதன் பின்னரே வீடு திரும்ப வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் எங்களுக்கு சொல்லுங்க. தேங்க்யூ.